பெண்கள் காலையில் எழுந்து நிலைவாசல் கதவை திறக்கும்போது இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னால் வீட்டில் செல்வ செழிப்பு பெருகும். வறுமை வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்காது. வீட்டிற்குள் மகாலட்சுமி கடாசம் தங்குவதற்கு பெண்கள் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு ஆன்மீகம் சார்ந்த குறிப்பை தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். வீட்டில் பணக்கஷ்டம், வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை உள்ளது, சண்டை சச்சரவு, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, இவ்வளவு துன்பத்திற்கும் காரணம் என்ன? லட்சுமி கடாசம் இல்லாத வீட்டில்தான் இத்தனை பிரச்சனைகளும் இருக்கும். லட்சுமி தேவியை வீட்டிற்குள் வர வைப்பதற்கு சுலபமான ஆன்மீகம் சார்ந்த வழியை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். சுலபமான சக்தி வாய்ந்த இந்த எளிமையான வழிபாட்டு முறையோடு சேர்ந்த மந்திரத்தை தவறாமல் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் வீட்டு வாசல் கதவை திறக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம். முதலில் படுக்கையிலிருந்து பெண்கள் காலையில் கண் விழித்ததும் தெய்வத்தை வணங்கிவிட்டு உடனடியாக கண்ணாடி முன்பு சென்று அவர்களுடைய தலையை சரி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு முகம் கைகால் கழுகி நெற்றிக்கு திலகமிட்டு கொண்டுதான் நிலைவாசல் கதவை திறக்க வேண்டும். நிலைவாசல் கதவை திறக்கும்போது வாசல் கூட்ட துடைப்பம், குப்பை கூடை என்ற எல்லா பொருட்களையும் கையில் எடுத்து செல்லக்கூடாது. இரண்டு கைகளையும் நிலைவாசல் கதவில் வைத்து திறக்கும்போது கோவிலின் வாசல் கதவை திறப்பதாக நினைத்து திறக்க வேண்டும். வரலட்சுமியே வருக என்ற ஒரு வரி மந்திரத்தை சொல்லி அதன் பின்பு கதவை திறக்க வேண்டும். இப்படி செய்தால் வீட்டு வாசலில் நிற்கும் மகாலட்சுமி வரலட்சுமியாக உங்கள் வீட்டிற்குள் நுழைந்து விடுவார். தினம் தினம் மகாலட்சுமி இப்படி வரவேற்கக்கூடிய வீட்டில் என்றும் லட்சுமி கடாசம் நிறைந்திருக்கும். தினமும் இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி வரலாம். முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது இதை செய்து வரலாம். வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளை வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு மகாலட்சுமியின் பாதங்களை நிலைவாசலில் வரைவது வீட்டிற்கு லட்சுமி கடாசத்தை வரவேற்கும். எக்காரணத்தை கொண்டு முந்தைய நாள் உங்களுடைய வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அடுத்த நாள் காலை கண் விழிக்கும் போது அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் கண் விழிக்கவே கூடாது. முந்தைய நாள் பிரச்சனை முந்தைய நாளுடன் முடிந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் பெண்கள் எந்த மனநிலையில் கண் விழிக்கிறார்களோ அவர்களை பார்த்துதான் வீட்டில் இருக்கும் மற்றவர்களும் அந்த நாளை தொடங்குவார்கள். வீட்டில் இருக்கும் பெண் முகவாட்டத்தோடு மனக்கஷ்டத்தோடு இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய வேலையும் சரியாக ஓடாது. வீட்டு பெண்கள் எப்போதும் மனமகிழ்ச்சியோடும் புன்னகையோடும் இருக்கும்போது அந்த வீடு கோவிலாக மாறும். பிள்ளையில் எழுந்ததும் இந்த ஒரு விஷயத்தை முதன் முதலில் நீங்கள் பார்த்தால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. எழுந்ததும் பார்க்க வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக நம்முடைய கவனம் எதன் மீது இருக்கிறதோ அதன் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய வாழ்வில் ஒளிர்வதாக சாஸ்திரங்கள் குறிப்பிட்டு கூறுகிறது. அந்த வகையில் நாம் காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக உள்ளங்கையை பார்ப்பதுண்டு. ஒருவருடைய உள்ளங்கையில் மகாலட்சுமி வீற்றிருப்பதாக ஐதீகம் உண்டு. எனவே மகாலட்சுமியை காண்பதாக நினைத்து கொண்டு நாம் இரு கைகளை இணைத்து கொண்டு கண்களை திறந்து உள்ளங்கையை பார்த்துவிட்டு பின்னர் மற்ற வேலைகளை துவங்குவது உண்டு. அந்த வகையில் காலையில் நீங்கள் பார்க்க வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் பொருட்கள் என்னென்ன? காலையில் எழுந்ததும் நீங்கள் பூரண கும்பத்தை பார்க்க நேர்ந்தால் அன்றைய நாள் முழுவதும் பூரணமாக தன்மையுடன் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது இடையில் நிற்காமல் பூரணமாக முடிவடையும். ஒரு விஷயத்தில் வெற்றி காண வேண்டும், இன்டர்வியூக்கு செல்கிறீர்கள் என்றால் அதில் சாதக பலன் வர வேண்டும், பூரணம் பெற வேண்டும் என்று நினைத்தால் எழுந்ததும் பூரண கும்பத்தை பார்த்துவிட்டு பின்னர் நீங்கள் இன்டர்வியூக்கு செல்லலாம். அதேபோல் நீங்கள் மங்களகரமான விஷயத்திற்கு செல்ல இருக்கிறீர்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை நிகழ்த்த இருக்கிறீர்கள், முதன் முதலாக திருமண சம்பிரதாயங்களை செய்ய இருக்கிறீர்கள் என்றால் அன்றைய நாளில் நீங்கள் காலையில் எழுந்ததும் மஞ்சள் குங்குமத்தை பார்த்துவிட்டு எழலாம். இதனால் மங்களம் நிறையும், தடைகள் வராது. மனம் முழுக்க குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் அதிருப்தி இருக்கும், மனம் இறுக்கமாகவும் உளைச்சலாகவும் இருக்கும் சமயங்களில் நீங்கள் காலையில் எழுந்ததும் திருமண் எனப்படும் திருநீற்றை பார்த்துவிட்டு எழலாம். இது ரொம்பவே மனதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. இரவு தூங்கும் பொழுதும் நீங்கள் இதை நெற்றியில் இட்டு கொண்டு தூங்கலாம். குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கிறது என்றால் அந்த சமயங்களில் நீங்கள் காலையில் எழுந்ததும் முதன் முதலாக திருவிளக்கை, அதாவது குத்து விளக்கை பார்த்துவிட்டு எழலாம். அதிலும் தீபம் எரிந்து கொண்டிருக்கும் சமயத்தில் நீங்கள் பார்த்துவிட்டு எழுந்தால் சீக்கிரம் உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை முடித்துக் கொள்வீர்கள். பகை நீங்கி எல்லோரிடமும் பரஸ்பர ஒற்றுமை மற்றும் நட்பு வளர்வதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அதற்கு தடையாக இருக்கிறார்கள் அல்லது முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்றால் அந்த சமயங்களில் நீங்கள் காலையில் எழுந்ததும் முதல் வேளையாக சிவன், பைரவர், நரசிம்மர், மகாகாளி, குலதெய்வம், கண்ணாடி, யானை போன்றவற்றினை பார்த்துவிட்டு பின்னர் அன்றைய நாள் வேலைகளை நீங்கள் செய்தால் உங்களை சுற்றி இருக்கும் சூழ்ச்சிகள் எதுவாயினும் அதை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிடும். நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டும். உங்களை வெல்ல எவராலும் முடியாத அளவிற்கு உங்களுக்கு அது நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் செல்வ வளத்துடன் வாழ வழி செய்ய இந்த ஒரு விரலி மஞ்சள் போதும். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய எளிய பரிகாரமாக இருக்கும். இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் ஒரு விரலி மஞ்சள் மட்டும்தான். இந்த மஞ்சளுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த மஞ்சளையும் பயன்படுத்தக்கூடாது.
இந்த விரலி மஞ்சளை வைத்து தொடங்கும் இந்த பரிகாரத்தை வெள்ளி, செவ்வாய், சஷ்டி, பிரதோஷம் இப்படி வழிபாட்டிற்குரிய நாட்களிலும் சுப நாட்களிலும் தொடங்கினால் மிகவும் விசேஷம். இது உங்களின் வசதிக்கேற்ப எந்த நாளில் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை செய்ய வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்தை ஒரு சிகப்பு துணியின் மீது வைத்து கொள்ளுங்கள். தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் பூஜை அறைக்கு சென்று உங்களின் காலை பூஜையை முடித்தவுடன் மகாலட்சுமி தாயாரின் முன்பு ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்து நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக வைக்கிறீர்களோ அது நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த விரலி மஞ்சளை அந்த சிகப்பு துணியில் என் மீது வைக்க வேண்டும். இதுபோல 48 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். 48 நாட்களும் நீங்கள் வைக்கும் இந்த விரலி மஞ்சள் பூஜை அறையில் அப்படியே இருக்க வேண்டும். பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் மிகவும் விசேஷம். பெண்கள் இந்த பூஜையை செய்யும் போது அவர்களுக்கான அந்த மாத இடையூறு காலங்கள் இதில் கணக்கீடு கிடையாது. 48வது நாள் பரிகாரத்தை நிறைவு செய்யும் அன்று மகாலட்சுமி தாயாருக்கு வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், நெய்வேத்தியம் எல்லாம் செய்து படைத்து வணங்க வேண்டும். 49வது நாள் இந்த 48 விரலி மஞ்சள்களை ஒன்றாக மாலையாக கட்டி அருகில் இருக்கும் லட்சுமி தாயார் சன்னதியில் சேர்க்க வேண்டும். வேறு எங்கும் இந்த மாலையை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. மகாலட்சுமி தாயாருக்கு தான் சாற்ற வேண்டும். அவர்கள் எந்த அவதாரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த விரலி மஞ்சள் மாலையானது சேர வேண்டும். விரலி மஞ்சள் சாற்றும் நாளன்று குங்குமம் வாங்கி கொடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை வீட்டிற்கு வாங்கி வந்து தினமும் பயன்படுத்தி வாருங்கள். இந்த விரலி மஞ்சள் பரிகாரத்தை 48 நாட்கள் செய்து முடித்து 49வது நாள் நீங்கள் இந்த பூஜையை முடிக்கும் போது எந்த காரியத்திற்காக இதை தொடங்கினீர்களோ கட்டாயமாக அந்த காரியம் முடி சந்தோஷமான மனநிலையில்தான் இந்த பூஜையில் முடிப்பீர்கள். இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இரவில் நிம்மதியான தூக்கம் வர இந்த ஒரு இலையை தலையணைக்கு கீழ் வைத்துவிட்டு தூங்கி பாருங்கள். எல்லோருக்குமே இரவு நேரத்தில் ஆழ்ந்த தூக்கம் என்பது ரொம்பவும் முக்கியம். அதுதான் மறுநாளைய உற்சாகத்திற்கு அடிகோலாக இருக்கிறது. ஆனால் இன்று பெரும்பாலும் மொபைல் போனுக்கு அடிமையாகி போனதால் இரவில் சரியான நேரத்திற்கு உறங்க முடியாமல் காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருக்க முடியாமல் பலரும் தவிக்கின்றனர். இந்த இரவு நேர தூக்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும், ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கு எளிய வழிமுறை என்ன என்பதை இந்த ஆன்மீக பதிவில் பார்க்கலாம். இரவு நேர ஆழ்ந்த தூக்கம் என்பது 11 மணியிலிருந்து ஆரம்பித்து காலை 5 மணி வரையிலும் நீடிக்கும் ஒரு இயல்பான செயலாகும். ஆனால் இது நம் தூங்கும் நேரத்தை பொறுத்து மாறுபட்டு வருகிறது. 11 மணிக்கு தான் படுக்கைக்கு பலரும் இன்று செல்கின்றனர். அப்படி இருக்கும் பொழுது ஆழ்ந்த தூக்கம் எந்த நேரத்தில் வரும், அது எந்த அளவிற்கு நீடிக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். ஆனால் குறைந்த நேர ஆழ்ந்த உறக்கம் என்பது உங்கள் உடல் நிலையை பாதிக்கும். 2 நாளைக்கு சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்திற்கு அலாரம் வைத்து எழுந்து பாருங்கள். அன்றைய நாள் முழுவதும் வித்தியாசமான ஒரு உற்சாகத்தை உங்களால் உணர முடியும். இது தொடர்ந்து ஒருவருக்கு கிடைத்தால்தான் ஆயுளும் நீடிக்கும். மேலும் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் அடைய முடியும். இப்படிப்பட்ட ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்க ஆன்மீக ரீதியாக ஒரு சில வழிமுறைகள் உண்டு. அதிலும் தாவர வகையில் சில இலைகள் ஆழ்ந்த உறக்கத்தை தருபவையாக இருந்து வருகிறது. பொதுவாக பெண்கள் மல்லிகை பூவை சூடிக்கொள்வது வழக்கம். அப்படி சூடிக்கொள்ளும் பெண்களுக்கு தலைவலி வந்தால் மல்லிகை பூவை தவிர்ப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மல்லிகை பூவின் வாசம் தலைவலியை உண்டாக்கும் வண்ணம் அமைந்திருக்கும். அதனால் தலைவலி இருக்கும் பொழுது பெண்கள் மல்லிகை பூவை சூடுவதில்லை. ஆனால் இந்த மல்லிகையின் இலைகள் அதனுடைய வாசம் தன்மை நம்மை ஆழ்ந்த உறக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் அதிர்வலைகளை உண்டாக்கும். மல்லிகை பூவின் இலைகளை சிறிதளவு பறித்து அதை ஒரு மெல்லிய துணியில் போட்டு தலையணை போல சிறிய அளவில் கட்டி கொள்ளுங்கள். இதை உங்களுடைய படுக்கை அறையில் நீங்கள் தூங்கும் தலையணைக்கு அடியில் வைத்து உறங்க வேண்டும். இதுபோல தொடர்ந்து செய்து வர ஆழ்ந்த தூக்கம் என்பது உங்களுக்கு பதிவாகிவிடும். நீங்கள் என்னதான் தூக்கத்தை தவிர்க்க நினைத்தாலும் இது உங்களை தூக்க நிலைக்கு கொண்டு செல்லும் அற்புத மருந்தாக இருக்கும். மல்லிகை பூவின் இலைகள் காயும் போது நீங்கள் அதை மறுபடியும் வேறு புதிய இலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இலைகள் பச்சையாக இருக்கும் பொழுதுதான் அதன் வாசம் தூக்கத்தை வரவழைக்கும் தன்மையுடன் இருக்கும். அது காய ஆரம்பித்தால் அதனுடைய வாசமும் மாறிவிடும். இதனால் தூக்கத்தை வரவழைக்கும் ஆற்றலும் நீங்கிவிடும். எனவே அவ்வப்போது நீங்கள் மல்லிகை இலைகளை மாற்றிவிட வேண்டும். மல்லிகை இலைகள் மட்டுமல்ல மருதாணி இலைகளையும் இதேபோல் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த திலகத்தை தினமும் நெற்றியில் வைத்து வந்தால் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கண் முன்னே வந்து நிற்பார். இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கல் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம். இந்த கல்லை நம் வீட்டில் வைத்து கொண்டால் பணக்கஷ்டம் வராது, கண் திருஷ்டி வராது, கெட்ட சக்தியின் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதிர்ஷ்டம் தானாக நம் வீடு தேடி வரும். நம் வீட்டு கதவை தட்டும். மேலும் நம் வாழ்க்கை சிறக்க அந்த கல்லை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அந்த கல்லின் பெயர் அஞ்சனைக்கல். இந்த கல்லை பற்றி சில பேருக்கு தெரிந்திருக்கும், சில பேருக்கு தெரிந்திருக்காது. நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வைத்து இந்த அஞ்சனை கல்லை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அந்த கல்லை ஒரு அம்மியில் வைத்து பொடியாக்கி கொள்ள வேண்டும்.
கருப்பு நிறத்தில் பொடியாக நமக்கு கிடைத்துவிடும். இதை ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி குளைத்தால் கருப்பு நிறத்தில் மை போல நமக்கு கிடைத்துவிடும். இதை சிறிய குழந்தைகளுக்கு உள்ளங்காலில் வைத்தால் கெட்ட சக்திகள் கண் திருஷ்டிகள் அண்டாது. பெரியவர்கள் இதை நெற்றியில் மை போல இட்டு கொள்ளலாம், அல்லது உச்சந்தலையில் தடவி கொள்ளலாம், அல்லது பெரியவர்களும் இதை உள்ளங்காலில் தடவி கொள்ளலாம். இந்த மையை நெற்றியில் வைத்து கொண்டு எந்த வேலையை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் தொட்ட காரியமெல்லாம் துலங்கவே இல்லை என நினைப்பவர்கள் கூட இந்த கல்லை பயன்படுத்தினால் அவர்கள் கைராசியாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மாறுவதற்கு இந்த அஞ்சனை திலகம் ஒன்றே போதும். பெண்கள் மாதவிடாய் நாட்களில் இந்த திலகத்தை வைத்து கொள்ளக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஒரு சின்ன அஞ்சனை கல்லை வாங்கி அடர் பச்சை நிற துணியில் வைத்து பணம் வைக்கும் பெட்டியில் வைத்தால் பணம் மேலும் மேலும் சேரும். கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் என்பதும் நம்பிக்கை. இந்த அஞ்சனை கல்லில் நிறைய கலப்படங்கள் இப்போது செய்யப்படுகிறது. அஞ்சனை கல்லை வாங்கி அதை தூள் செய்த பிறகு அதன் மேல் காந்தத்தை காட்டுங்கள். அதில் இரும்பு துகள்கள் கலந்திருந்தால் அதெல்லாம் அந்த காந்தம் எடுத்துக்கொள்ளும். அப்படி இருந்தால் அந்த கற்கள் ஒரிஜினல் இல்லை என்பது அர்த்தம். அதை பயன்படுத்தினால் முழு பலனை கொடுக்காது. நம்பிக்கை உள்ளவர்கள் இதில் சொன்ன பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்கள். ஆன்மீகத்தில் பின்பற்ற வேண்டிய சில பழக்க வழக்கங்கள். கோவிலில் தெய்வங்களை நேருக்கு நேர் நின்று கொண்டு வணங்கக்கூடாது, பக்கவாட்டில் நின்று கொண்டுதான் வணங்க வேண்டும். ஆலயங்களில் ஒருவர் ஏற்றியிருக்கும் விளக்கிலிருந்து நெருப்பு எடுத்து தீபமேற்றக்கூடாது. புதிதாக நெருப்பை கொண்டே தீபமேற்ற வேண்டும், இல்லையென்றால் ஆலயத்தின் விளக்கிலிருந்து ஏற்றலாம். கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம் ஆகியவற்றை தண்ணீரில் கரைத்து செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் தெளிக்க வீட்டில் நல்ல சக்தி உண்டாகும். அதேபோல் எலுமிச்சை, பூசணிக்காய் கொண்டு திருஷ்டியும் கழிக்க கெட்ட சக்திகள் அன்று நல்ல சக்தி உண்டாகும். கோவிலுக்கு செல்லும் பொழுது கையில் ஏதேனும் ஒன்றை பூஜைக்காக எடுத்து செல்ல வேண்டும். வெறுங்கையுடன் சென்றால் வெறுங்கையுடன் தான் திரும்ப நேரிடும். கோவிலில் அர்ச்சகர் தரும் குங்குமம், மஞ்சள், சந்தனம், விபூதி, பூ போன்ற பொருட்களை கோவிலிலேயே கொட்டிவிடுவார்கள். இப்படி செய்வது தவறு. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் வீட்டில் மாவிலை தோரணம் கட்டினால் கெட்ட சக்திகள் வீட்டிற்குள் வராது. திருஷ்டி நீங்க செய்யும் எளிய பரிகார முறைகள். உங்களுக்கு ஏற்படும் திருஷ்டி தோஷங்கள், தீய சக்திகள் என அனைத்து விதமான பிரச்சனைகள் மிகவும் எளிய முறையில் வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களை கொண்டு பரிகாரம் செய்யலாம். ஆர்த்தி எடுக்க பயன்படுத்தப்படும் குங்குமம் கலந்த நீர், வெற்றிலை மீது எரியும் கற்பூரம் ஆகியவை கண் திருஷ்டியை விரட்டும் ஆற்றல் உண்டு. வாழை மரத்தை வாசலில் கட்டுவார்கள். இதற்கு காரணம் வாழைக்கு திருஷ்டி தோஷங்களை ஈர்த்து கொள்ளும் குணம் உண்டு என்பதற்காகத்தான். எலுமிச்சை பழத்தை அறுத்து ஒரு பகுதியில் குங்குமத்தை தடவியும் மற்றொரு பகுதியில் மஞ்சள் பொடியையும் தடவி வியாபார தலங்களில் திருஷ்டி நீங்க வைக்கலாம். இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செய்வது நலம் தரும். பழத்தை மாற்றும்போது முதலில் வைத்த பழத்தை மூன்று முறை கடையை சுற்றி தெருவில் வீசிவிடவும். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி போன்ற நாட்களில் காலை மாலை இருவேளையும் சாம்பிராணி பொடியுடன் கருவேலம்பட்டை பொடி, வெண்கடுகுத்தூள் ஆகியவற்றை கலந்து வீடு, கடை, அலுவலகம் புகை காட்ட திருஷ்டி கழியும். முடக்கற்றான், பச்சை கற்பூரம், கஸ்தூரி மஞ்சள், ஜவ்வாது ஆகியவற்றை சேர்த்து அரைத்து அதை பொடியாக்கி பசுங்கோமியத்தில் கலந்து வீட்டில் தெளித்தால் தீய சக்திகள், கண் திருஷ்டி ஆகியவை நீங்கிவிடும். கண் திருஷ்டி நீங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம். வளர்விரையில் வரும் செவ்வாய், சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரைக்கு சென்று கடல் நீரை எடுத்து வந்து அதில் மஞ்சள் பொடியை கலந்து கடை, அலுவலகம், வீடு ஆகியவற்றில் தெளிப்பது சிறந்த பரிகாரமாக இருக்கும். கடவுளை வணங்கும் போது இதை மட்டும் தவறாமல் செய்யுங்கள், நன்மை உங்களுக்கே. நாம் அனைவரும் கடவுளை வணங்கும் போது மந்திரங்களை சொல்வது வழக்கம். ஆனால் அப்படி மந்திரங்களை சொல்லும் போது நாம் குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றினால் அந்த மந்திரத்தின் முழு பலனையும் அடையலாம். இதனால் நம்மை சுற்றி ஒரு எதிர்மறை ஆற்றல் தகர்க்கப்பட்டு நேர்மறையான ஆற்றல்கள் உருவாகும். கடவுளை வணங்கும் பொழுது பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? கடவுளை வணங்கும் போது நாம் பகல் நேரத்தில் மட்டுமே மந்திரங்களை கூற வேண்டும். அதிலும் பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை வேளை 4-5 அல்லது சூரியன் உதிப்பதற்கு முன் மந்திரங்களை கூறி வணங்குவதே சிறந்தது. காலையில் கடவுளை வணங்கி மந்திரங்களை சொல்லும்போது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு சொல்ல வேண்டும். அதுவே இரவில் என்றால் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு சொல்ல வேண்டும். மந்திரங்களை சொல்லும்போது சரியான நிலை அல்லது ஆசன நிலையில் அமர்ந்து சொல்ல வேண்டும். அதிலும் பத்மாசன நிலையில் அமர்ந்து சொல்வது மிகவும் சிறந்தது. கடவுளை வணங்கி மந்திரங்களை சொல்லும் பொழுது நாம் அமர்ந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்தை மாற்றக்கூடாது. ஏனெனில் மந்திரம் சொல்ல ஆரம்பித்த இடம் ஆற்றல் நிறைந்த இடமாக மாறியிருக்கும். நாம் தினமும் காலையில் அல்லது இரவில் கடவுளை தொழுது மந்திரங்களை சொல்லும் பொழுது தினமும் ஒரே நேரத்தில்தான் கடைபிடிக்க வேண்டும். கடவுளை தொழுது மந்திரங்களை சொல்லும்போது துளசி, ருத்ராட்சை அல்லது
சந்தன மணிகளை பயன்படுத்தி 108 முறை மந்திரங்களை சொல்வது மிகவும் நல்லது. கடவுளை வணங்கி மந்திரங்களை சொல்ல பயன்படுத்தும் ருத்ராட்சம் போன்ற மாலைகளை மற்றவர்கள் பார்க்கும்படி சொல்வதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.